தனலட்சுமியே போற்றி, ஓம் வித்யா லட்சுமியே போற்றி. நற்பவி நற்பவி நற்பவி, இந்த பிரபஞ்சத்தை காக்கும் இயற்கை அன்னைக்கு நன்றி கூறுவோம். இயற்கை அன்னைக்கு நன்றி நன்றி நன்றி. வெல்கம் டு மீனா பொன்னி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுடைய பர்ஸில் நீங்கள் ஒரு இரண்டு பொருட்களை வைத்து கொண்டாலே போதும், உங்களிடம் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். அந்த பொருட்களை பற்றி இன்று இப்பொழுது இந்த பதிவில் சொல்கின்றேன். இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா என்னுடைய முழுமையான கருத்துக்கள் உங்களை வந்து சேராது. இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல்னு கொடுங்க. அப்போ தான் என்னுடைய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களை உடனுக்குடன் தேடி வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பணக்காரர்கள் மேலும் மேலும் பணக்காரர்கள் ஆவதற்கும், ஏழை மீண்டும் மீண்டும் கஷ்டப்பட்டு ஏழையாகவே இருப்பதற்கும் ஒரே ஒரு காரணம்தான், பணம் இல்லாதவன் தன்னிடம் பணம் இல்லை இல்லை என்று சொல்லிக்கொண்டு வரக்கூடிய வருமானத்தை கூட சேமித்து வைக்க முடியாமல் பணத்தை இழந்து விடுகின்றார்கள். ஆனால் பணக்காரர்களுக்கு பணத்தை சேர்க்கக்கூடிய வித்தை தெரிந்திருக்கும், சூட்சமம் தெரிந்திருக்கும். பணத்தை பல மடங்காக எப்படி பெருக்குவது என்று சிந்தித்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் கையில் பணம் மேலும் மேலும் சேர்ந்து கொண்டே இருக்கும். இதற்கு காரணம் அவர்களின் நேர்மறை எண்ணங்களும் தான். அதாவது ஒருவரிடம் பணம் வேண்டும் 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 என்று பணத்தையே எப்போதும் சதா நினைத்து கொண்டே இருப்பார்கள். பணத்தை எப்படி சேர்க்கலாம், பணத்தை எந்த வழியில் சேர்த்தால் நாம் எந்த வழியில் உபயோகமாக செலவிட்டால் அது நமக்கு சேரும் என்பதை பற்றி யோசித்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் பணம் இல்லாதவர்களோ பணம் இல்லை 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 என்று அந்த இல்லை என்ற வார்த்தையே அவர்களிடம் பணம் தங்குவதற்கும் சேருவதற்கும் தடையாக இருக்கின்றது. அதனால் இனிமேல் இந்த இல்லை என்ற வார்த்தையை உபயோகிக்காதீர்கள். உங்கள் கையில் 10 ரூபாய் இருந்தால் கூட அதை கோடி ரூபாய்க்கு சமமாக நினைத்து அந்த பணத்தை எப்படி பல மடங்காக பெருக்குவது என்று சிந்தித்து கொண்டே இருங்கள். இல்லை இல்லை என்ற நினைப்பதை ஒதுக்கி வைத்து விடுங்கள். பணம் நம்மிடம் இருக்கிறது என்று ஆழ் மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தானாக பணத்தை கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருக்கும். அதில் ஒரு துளி அளவும் சந்தேகம் கிடையாது. அதே போல உங்களுக்கு பணம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றியை தெரிவித்து கொண்டே இருங்கள். இந்த பிரபஞ்சம்க்கு நீங்கள் நன்றியை தெரிவிக்க தெரிவிக்க பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையான அனைத்து நல்ல தேவைகளையும் பூர்த்தி செய்யும். அதோடு நீங்கள் மணிப்பரிசில் இந்த இரண்டு பொருட்களை வைத்து கொண்டாலே போதும், மகாலட்சுமியின் அருள் உங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்கும். மகாலட்சுமி உங்களுடைய பர்சில் தாராளமாக வந்து தங்குவார்கள். கோமதி சர்க்கரம், வில்வ இலை, இந்த இரண்டு பொருட்களையும் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கோமதி சர்க்கரத்தை ஒரிஜினல் தானா என்று நீங்கள் சோதித்து பார்த்து வாங்கி கொள்ளுங்கள். பூஜை பொருட்கள் விற்கும் கடைகளில் இது நன்றாகவே சோதித்து தருவார்கள். அதே போல இந்த புதிதாக வாங்கிய கோமதி சர்க்கரத்தை பூஜை அறையில் வைத்து வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமியை நினைத்து கோமதி சக்கரத்திற்கு பாலபிஷேகம் செய்து மீண்டும் நல்ல தண்ணீரில் கழுவி பூஜை அறையில் வைத்து தீப தூப ஆராதனை காட்டி பூஜை செய்து அதன் பின்பு கோமதி சர்க்கரத்தை பர்சில் வைக்க வேண்டும். அடுத்தபடியாக வில்வ இலையை நீங்கள் வாங்கி சிவன் கோவிலில் அர்ச்சகரிடம் கொடுத்து சிவனுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு சிவன் பாதங்களில் இருந்து ஒரு வில்வ இலையை வாங்கி எடுத்து வந்து உங்களுடைய பர்சில் வைக்க வேண்டும். இப்படி இந்த இரண்டு பொருட்களையும் ஒன்றாக பர்சில் வைக்கும் பொழுது உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. பர்சில் பணமே இல்லை என்று கஷ்டப்படுபவர்கள் நம்பிக்கையோடு இந்த இரண்டு பொருட்களையும் வாங்கி பர்சில் வைத்து பாருங்கள். கூடவே உங்களுடைய விடாமுயற்சியும் இருக்க வேண்டும். பணத்தை சம்பாதிக்க வேண்டும், பர்சில் எப்போதும் கட்டுக்கட்டாக பணத்தை வைக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆழ்மனதில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் நினைக்கும் நேர்மறை எண்ணமே உங்களிடம் பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அதோடு நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்தீர்களானால் அதில் முழு மனதுடன் வேலை செய்தீர்களானால் உங்களுக்கு அது மிகுந்த லாபத்தை கொடுக்கும். இது தவிர உங்களுடைய பர்சில் தேவையற்ற பொருட்களை சேகரித்து வைக்கும் பழக்கத்தை நிறுத்திக் கொள்ளுங்கள். எப்போதும் பர்சு லேசாக தான் இருக்க வேண்டும். குப்பை கூளங்கள் நிரப்பப்பட்டு பர்சில் பாரத்தை அதிகமாக ஏற்றாதீர்கள். ஏதாவது முக்கியமான தேவைக்குள்ள கார்டு மற்றும் பணம் சில்லறைகள் இவற்றை மட்டும் சேகரித்து கொள்ளுங்கள். அதே போல சாமியின் படங்கள், அதாவது மகாலட்சுமி, பெருமாள், அதுபோன்று சாமியின் படங்களை நீங்கள் உங்களுடைய பர்சில் வைத்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்கள் பர்சில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். பர்சை நீங்கள் பராமரிக்காமல் விட்டீர்கள் என்றால் மகாலட்சுமி பர்சில் தங்க மாட்டார்கள். மேல் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பின்பற்றினாலே போதும், வருமானத்தில் நிச்சயமாக வித்தியாசம் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நற்பவி என்னும் நான்கெழுத்து மந்திரத்தை எப்போதும் உச்சரித்து கொண்டே இருங்கள்.
நற்பவி நற்பவி நற்பவி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.